திருச்சியில் நடைபெற்று வரும் 47வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பங்கேற்ற நடிகர் அஜித் குமார் 4 தங்கம் மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தினார். திருச்சி கே.கே. நகர் ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள திருச்சி ரைஃபிள் கிளப்பில் 47வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1300 போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் 10 மீட்டர், 25 மீட்டர், 50 மீட்டர் என 3 சுடுதள பிஸ்டல் பிரிவு போட்டிகளில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்றார். இதில் சென்டர் ஃபயர் பிஸ்டல், ஸ்டாண்டர்ட் பிஸ்டல், 50 மீட்டர் ஃப்ரீ பிஸ்டல், ISSF ஆகிய பிரிவுகளில் 4 தங்கப் பதக்கங்கள், மேலும் சில பிரிவுகளில் 2 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 6 பதக்கங்களை நடிகர் அஜித் குமார் வென்றார். ரைஃபிள் பிரிவு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நடிப்பு தவிர துப்பாக்கிச் சுடுதல், பைக் ரேஸ், கார் ரேஸ், ட்ரோன் டிசைன் உள்ளிட்டவற்றில் நடிகர் அஜித் குமார் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ள நிலையில் பல சர்வதேச கார் பந்தயங்களிலும் பங்கேற்றுள்ளார். நடிப்பு துறைக்குள் வருவதற்கு முன்னர் அவர் ஒரு பைக் ரேசராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. கடந்த 2019 சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை ரைஃபிள் கிளப்பில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சிகள் நடிகர் அஜித் குமார் ஈடுபட்ட புகைப்படத்தை முதன் முதலில் NewsJ தொலைக்காட்சி வெளியிட்டது. தற்போது மாநில அளவில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 4 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்ற நடிகர் அஜித் குமாருக்கு NewsJ தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.